ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அவெஞ்சர்ஸ் வெர்சஸ் எக்ஸ்மென் ஒரு 11th issue 12th issue. ஸோ இதான் இந்த சீரிஸோட கடைசி இஷ்யூ. ஸோ இதுக்கப்புறமா நம்ம கடைசி இஷ்யூவில் வந்து பார்த்துருப்போம், 11th issue பார்த்துருப்போம். நம்ம அவெஞ்சர்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஃபீனிக்ஸை வந்து எடுத்து நிற்பாங்க, ஐ மீன் சைக்கிள்ஸ் எடுத்து நிற்பாங்க. ஸோ இதுக்கப்புறமா என்னென்ன இருக்குதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம எக்ஸ்மென்ல இருக்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம செரிப்ரோவை எடுத்து மாட்டி இந்த மாதிரி என்ன நடக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. டார்க் ஃபீனிக்ஸாக மாறிட்டான், சைக்கிளப்ஸ் வந்து இப்போதைக்கு பழைய சைக்கிளப்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் நம்ம சைக்கிளப்ஸ் வந்து உலகத்தில் உலக மொத்தத்தையும் வந்து பிளக்க வைக்கிறாரு. கடல் எல்லாமே வந்து நெருப்பாக மாறுது, நெருப்பாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு எல்லாமே. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம சைக்கிளப்ஸ் கிட்ட வந்து நம்ம அவெஞ்சர்ஸ் வந்து சொல்கிறாங்க, இவன் என்ன பண்ணுறான், இவனுக்கு பைத்தியம் முடிச்சிக்கிச்சு, இந்த உலகத் தலைகளும் நம்ம முடிவு பண்ணிட்டான். ஸோ நம்ம இந்த உலகத்தை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம அவெஞ்சர்ஸ்லாம் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் பண்ணியதுக்கப்புறமா நம்ம சைக்கிளப்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, உங்களால் எங்களை இனிமேட்டும் உங்களால் எங்களை நிறுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா, நான் வந்து இங்கே சூரியன் மாதிரி, நீங்களாம் வந்து கற்கள் மாதிரி, நீங்கள் எத்தனை கல்லாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து சூரியன், கற்கள் வந்து ஆயிரக்கணக்கில் இருந்தாலும் சூரியன் வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம சைக்கிளப்ஸ் சொல்கிறாங்க. பரவாயில்ல, இருந்துட்டு போது நாங்கள் உன்னை தோக்கடிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம அவெஞ்சர்ஸ் எல்லாம் திரும்ப அவர்கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. ஸோ நம்ம அவெஞ்சர்ஸ் எல்லாரையும் அவர் ஒரே செகண்டில் கீழே வீழ்த்திட்டு வானத்தில் சடன் பறந்து போகிறாரு. நம்ம அயன்மேன் சொல்கிறாரு, இந்த மாதிரி யாராவது அவெஞ்சர்ஸ் யாராவது லைன் இருந்தீங்கன்னா இதை காப்பி பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் வந்து நீங்கள் தான் அவனை வந்து தடுத்து நிறுத்தணும், அவன் வந்து பூமியை ஆல்ரெடி அழிக்க ஆரம்பிச்சிட்டான், அவன் வந்து இப்போ 3000 feet மேலே போயிட்டான். ஸோ நீங்கள் யாராவது அவனை தடுத்து நிறுத்தலைனா அவன் உலகத்தை மொத்தமாக அழிச்சிடுவான், இந்த நம்பிக்கையை வந்து உங்கள் கையில் தான் கொடுக்குறேன், யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம அயன்மேன் கேட்க, அங்கேருந்து ஒரு பதில் வருது, நான் இருக்கேன், நான் இப்போ வேகமாக வந்துக்கிட்டு இருக்கேன், அவனை கண்டிப்பாக பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம சூப்பர் நோவா, நான் இப்போ ஹெமிஸ்பியர்லேருந்து தான் இருக்கேன், இன்னும் 2 seconds அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரியே அவர் 2 seconds நம்ம சைக்கிளப்ஸ் போய் அட்டாக் பண்ணுறாரு. உன் வழி எனக்கு புரியுது, உன் வேதனை எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி நம்ம சைக்கிளப்ஸ் பேச, நீ யாருனே எனக்கு தெரியாதுடா, நான் உன் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன், அது உனக்கு புரியுதாடா அப்படின்னு சொல்லி நம்ம நோவா சொல்லி அவரை கீழே தரையில் எடுத்துகிட்டு வந்து அடிக்கிறாரு. ஸோ தரையில் வந்து பிளாஸ்ட் ஏற்பட்ட மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது, எல்லாம் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம சூப்பர் நோவாவை ஆல்ரெடி சைக்கிளப்ஸ் அடிச்சிட்டாரு. இனிமேட்டு உன்னால் தோக்கடிக்க முடியும் நினைற அப்படின்னு சொல்லி நம்ம சைக்கிளப்ஸ் கேட்க, ஆனால் எங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம வாண்டாவும் ஹோப்பும் அங்கே வந்து அப்பீர் வராங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம சைக்கிளப்ஸை போட்டு அடிக்கிறாங்க. நினச்ச மாதிரியே அயன்மேனும் கேப்டன் அமெரிக்காவும் நினச்ச மாதிரியே நம்ம சைக்கிளப்ஸுக்கு வந்து அதனால் ஒரு பலமான காயமே ஏற்படுது. கேப்டன் நான் தான் சொன்னல, நம்ம ஹோப்போட அடியை வேணால் அவனால் தாங்க முடியும், ஆனால் வாண்டாவோட அடியை அவனால் தாங்க முடியாது, பட் ஆனால் 2 சேர்ந்துருந்துன்னா அது வந்து அவனுக்கு ஈக்குவலாக இருக்கும், அவனோட ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் அடிக்கிற அளவுக்கு அது வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம அயன்ஃபீஸ் சொல்கிறாரு, அப்படி தான் அவனை போட்டு நல்லா வெளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அயன்ஃபீஸ் சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வர்றாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டன் அமெரிக்கா வந்து அவெஞ்சர்ஸ் அசம்பிள் அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு அவெஞ்சரும் வந்து நம்ம சைக்கிளப்ஸை தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. ஸோ நம்ம சைக்கிளப்ஸ் வந்து அடி வாங்கிட்டு இருக்கும் போதே அவருக்கு வந்து ஒரு மைண்ட் வாய்ஸ் கேட்குது, ஸ்காட் அப்படின்னு சொல்லி கேட்குது. யார் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு, யாருன்னு பார்த்தா நம்ம ஜீன் கிட்ட வந்து நிற்கிறாங்க. ஜீன், நீயா, நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி ஜீன் நீயா நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி நம்ம சைக்கிளப்ஸ் வந்து அங்கே திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்துட்டு, ஸோ ஜீன் உனக்கு நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. உனக்கு வலிக்காது, தயவு செஞ்சு என் கூட வந்துடு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, அதுக்குள்ளே நம்ம வாண்டாவும் ஹோப்பும் சேர்ந்து நம்ம சைக்கிளப்ஸ் அடிச்சிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் வந்து அவர் விட்டு முழுசாக போயிடுது. நம்ம நினச்ச மாதிரி அவனை விட்டு ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வாண்டா சொல்ல, இந்த மாதிரி ஹோப் வந்து சொல்கிறாங்க, அந்த ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் வந்து என்னை கூப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பறந்து போகிறாங்க. ஹோப் நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லி வாண்டா தடுக்கிறாங்க, பட் ஆனால் அவங்க கேட்கல. நம்ம அயன்மேன் பின்னாடி போகிறாரு, ஹோப் நில்லு நில்லு, நான் சொல்கிறது கேளு, நாங்கள் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹோப் வந்து அது காதல் கூட வாங்கலை. கேப் அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவள் போகிற வழியில் எல்லாத்தையும் எரிச்சிக்கிட்டே இருக்கா, அவள் போகிற வழியில் ஒன்றுத்து கூட விட்டு வைக்கல, எல்லாமே எரிச்சு சாம்பலாக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் அமெரிக்கா சொல்கிறாரு. டோனி என்ன சொல்கிற நீ, அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, ஸோ நம்ம ஹோப் வந்து ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் எடுத்துடுறாங்க, எடுத்து வந்து நிற்கிறாங்க. ஸோ இந்த இப்போ தான் நான் தான் இப்போ ஃபீனிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம கேப்டன் அமெரிக்கா, அயன்மேன், அவெஞ்சர்ஸ் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. ஸோ நம்ம ஃபீனிக்ஸ் வந்து சொல்கிறாங்க, நான் இப்போ இந்த ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸோட ஒன்றா இருக்கேன், இப்போ நான் ஒயிட் ஃபீனிக்ஸ், அதாவது இந்த இடத்துல நல்லவங்க மட்டும்தான் வாழணும், தர்மங்களும் நீதியும் மட்டும்தான் தலை தூக்கணும், கெட்டவங்க எல்லாம் சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வாண்டா வந்து இல்லை ஹோப், நீ ஒன்றும் அதை பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி நம்ம ஹோப் கேட்க, நம்ம வாண்டா சொல்கிறாங்க, நம்ம வந்து நீ வந்து இதுக்காக படைக்கப்பட்டவ தான், அந்த சக்தியை உன்னால் மட்டும்தான் தாங்க முடியும், அதெல்லாம் ஒத்துக்கிறோம், அதே சமயம் அது உன்னால் மட்டும்தான் அழிக்கவும் முடியும். ஸோ நீ அதை அழிச்சிரு, நீ இந்த உலகத்துக்கு உதவி பண்ணணும்னு நினச்சினா நீ அதை அழிச்சிரு, நம்ம வந்து கடவுளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம வந்து நல்ல மனுஷங்களாக இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லி நம்ம வாண்டா சொல்கிறாங்க. நம்ம ஹோப் வந்து அதை கேட்டுட்டு மனசு மாறுறாங்க. ஸோ இதை அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து, இதுக்கப்புறம் ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கை கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் உலகத்து விட்டு போகுது, அழிஞ்சிருது. அதுக்கப்புறம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சைக்கிள்ஸ் வந்து மெதுவாக எந்திரிக்கிறாரு. இவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்க, நம்ம கேப்டன் அமெரிக்கா இவன் பண்ண குற்றத்துக்கு அவன் வந்து ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம சைக்ளோப்ஸை ஜெயிலில் போட்டுடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்ம தோர் வந்து அஸ்கார்டுக்கு போகிறாரு, நம்ம சூப்பர் நோவா திருமங்க ரிட்டர்ன் ஆகிறாரு. ஸோ இந்த மாதிரி எல்லா அவெஞ்சர்ஸுமே வந்து அவங்கவுங்க ஹோம் டவுன் நோக்கி போகிறாங்க. நம்ம சைக்ளோப்ஸ் வந்து சொல்கிறாரு, என்ன அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா அதோட விட்டுருங்க, அந்த நாலு பேரை விட்டுருங்க, நம்ம நேம்போர், கொலாசஸ், மேகி, கெமா ஃப்ரஸ்ட் அவங்கெல்லாம் விட்டுருங்க, அவங்களெலாம் வந்து நான் தான் ஃபோர்ஸ் பண்ணேன், ஸோ அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை, என்னை மட்டும் அரெஸ்ட் பண்ணுங்கள் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம சைக்கிளப் சொல்ல, நம்ம கேப்டன் அமெரிக்கா சொல்கிறாரு, இது எப்படி நீ சொல்லலாம், இது வந்து என்னோடய வேலை, உன்னை நாங்கள் இப்போ பிடிச்சிட்டோம், ஸோ நீ இப்போ ஜெயிலில் இருக்க போகிற, அது மட்டும்தான் உன் வேலை, உன் அளவுக்கு மின்ன பேச்சை வந்து நீ பேசாத அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் அமெரிக்கா சொல்லிட்டாங்க. இது மூவ் ஆகிறாரு. ஸோ இதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவெஞ்சர்ஸ் எக்ஸ்மென் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, பிகாஸ் ஃபினிக்ஸ் ஃபோர்ஸ் கிடையாது அண்ட் கவலையும் கிடையாது அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதோட இந்த வந்து இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னா அதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுவீங்க, அப்போ தான் நான் அடுத்தது என்னென்ன வீடியோ போடுறேன்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெரிய வரும். அண்ட் எனக்கு இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணால் எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், அண்ட் உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு எப்போவுமே இருக்கும்னு ஆசைப்பட்றேன். ஓகே காய்ஸ், தேங்க்யூ காய்ஸ், பேங்க் யூ எவ்ரி ஒன்.